ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு 3வது ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக பிக் பாஸ் வீட்டுக்கு புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கிற விஜய் அர்ச்சனா வந்த உடனேயே சுரேஷை போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இதில் எல்லார விடவும் அனிதாவுக்கும் ரியோவுக்கும் தான் செம்ம சந்தோஷம் போல இருக்கு. பயங்கரமாக கைத்தட்டி சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சனாவும் கடந்த 10 நாட்களாக நல்லா பிக் பாஸ் பார்த்துட்டு சுரேஷோட டெக்னிக்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ யாரை டார்கெட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. ஏற்கனவே இங்கே ரியோவோட குரூப் சுரேஷை டார்கெட் பண்ணி தான் செம்ம கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது ரியோவோட குரூப்பில் அர்ச்சனாவும் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதே நேரம் சுரேஷ் வெர்சஸ் அர்ச்சனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற ப்ரமோவில் அர்ச்சனா உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு பட்டமாக கொடுத்துட்ருக்காங்க. பாலாஜிக்கு நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னும், அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சிவானிக்கும், சவாலான போட்டியாளர் அப்படின்னு ரம்யாவுக்கும், பிக் பாஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு அனிதாவுக்கும், ஆமாசாமி அப்படின்னு நிசாவுக்கும், நமத்து போன பட்டாசு அப்படின்னு சனம்க்கும் அர்ச்சனா பட்டம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உள்ளே இருக்கிற சிலரை அர்ச்சனா வந்த உடனே இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பட்டங்கள் கொடுக்கும்போது அர்ச்சனா சொன்ன விதம் பலரையும் இரிட்டேட் பண்ணியிருக்கலாம். மிச்சம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு நைட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வந்த முதல் நாளே அர்ச்சனா என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாமல் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. மேலும் ப்ரொமோ அப்படிங்கிறத பற்றியும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நைட் எபிசோட் பார்த்துட்டு அர்ச்சனா என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.